இன்னைக்கு சீஸி கார்லிக் பிரெட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்துடலாம். 4 ஸ்லைஸ் பிரெட் வச்சுருக்கேன், 100 கிராம்ஸ் சால்ட்டட் பட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் அன்சால்ட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கலாம், எடுத்துகிட்டு சால்ட் போட்டுக்கலாம். ஆனால் பிராண்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும் பட்டரை. சீஸ், மொசரலா சீஸ் நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் ஷீட் இருந்தாலும் பரவாயில்ல, அது வச்சுக்கலாம். கோரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் போட்ஸ் ஒரு 5 எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஹர்ப்ஸ் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். பட்டரை ஸ்பூன் வச்சு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு நான் இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஹர்ப்ஸ் போடுறேன், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக் கிரேட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் இப்போ நான் போடுறேன். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஃபைனலாக இந்த கோரியண்டர் லீவ்ஸும் போட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தவாக்கு போயிடலாம். நான் இதை எடுத்து இப்போ நான் இந்த ப்ரெட்டில் வந்து நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீஸை நான் அப்படியே மேலே போட்டுடுறேன். நீங்கள் சீஸ் ஷீட்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க மேலே, அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தவா வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டேன். பட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ப்ரெட் பீஸஸை நான் அதில் வைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் நான் பட்டர் அப்ளை பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த சைடும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி விடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்புங்க, ஏன்னா நிறைய இருக்குனால, சீஸ் எல்லாம் இருக்கனால. இந்த சைடும் நான் திருப்பி கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து சிம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு இதுவாகிடும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சீஸியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சீஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்ச இந்த 100 கிராம்ஸ் பட்டர் வந்து எனக்கு 8 ஸ்லைசஸ் வந்தது. இந்த கார்லிக்கோட அரோமாவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.